இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் அண்ட் ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த பேண்டமிக் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சோம், ஆனால் இந்த பேண்டமிக்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம், டெல்லியில் திரும்பி பாசிட்டிவிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெள்ளப் சுற்றாதீங்க, ரொம்ப சுத்தணும்னா மாஸ்க் போட்டு சுற்றுங்க. ரொம்ப நெசசரியாக இருந்தால் மட்டும் வெளில போங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, வேக்சினேஷனை ஃப்ரீ பண்ணிட்டாங்க. நீங்கள் டபுள் டோஸ் பண்ணியிருந்தாலும் பூஸ்டர் டோஸ் போட்டுக்கோங்க. வேக்சினேஷன் மூணு வாட்டி போட்டிங்கன்னா கோமார்பிடிட்டிஸ் இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதனால் தயவுசெஞ்சு மூணாவது பூஸ்டர் வேக்சினை போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 20s இருக்கிறவங்களுக்கும் ஒரு கேரியர்ஸ் எப்படி உங்களது வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லலை. அதாவது 20s எப்படி உங்கள் கேரியரை பில்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கிறது கஷ்டம். வேலை கிடச்சிருச்சுன்னே வச்சுப்போம். வேலை கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு எப்போதுமே ஆஃபீஸில் 15 minutes பிஃபோர் ஸ்டார்ட் டைம் இருக்கணும். சப்போஸ் உங்கள் கார்த்த ஆஃபீஸ் 9:30 ஆரம்பிக்கிறதுன்னா நீங்கள் 9:45 ஆஃபீஸில் போய் இருக்கணும். எப்போதும் எங்கள் அப்பா சொல்லுவார், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மேன் இன் தி ஆஃபீஸாக இருக்கணும். அதே மாதிரி யூ ஷுட் பி த லாஸ்ட் மேன் இன் த அவுட் ஆஃப் தி ஆஃபீஸ். ஆஃபீஸில் கடைசி ஆளாக இருக்கணும் வெளில போகிறதுக்கு. கடைசியில் வாட்ச்மேன் கதவை போட்டுறச்சு தான் நீங்கள் வெளில போகணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபல். ஷோ அப் முன்னாடியே 15 minutes பிஃபோர் டைம் அண்ட் பி த லாஸ்ட் மேன் டு லீவ் தி ஆஃபீஸ். இது எங்கள் அப்பாட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து ஒரு லாங் கேரியர் இருந்தது அவருக்கு. அவர் வந்து பல கம்பெனியில் ஒர்க் பண்ணார். எனக்கு நினைவு தெரிஞ்சு 2 companies ஒர்க் பண்ணார். ஒன்று மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ், இன்னொன்று சவுதியில். எப்போதுமே 6:30 அவர் ஷிஃப்ட்டாக ஆரம்பிக்கும். 6:45 அவர் ஆஃபீஸ் போயிடுவார். அதே மாதிரி 6 முன்னாடி அவரை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரேராக சவுதியில் 4:30 முடியும். ஏன்னா அவருக்கு 8 தான் ஷிஃப்ட்டுன்னு பேர். அதனால் பட் அவர் 12 minimum போனால் போகிறதுனா 9 to 10 hours இல்லாட்டா 12 hours அவர் ஆஃபீஸில் எப்போதுமே இருப்பார். இது ஃபஸ்ட் டேலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவருக்கு இருந்த ரூல். அதனால தான் வாழ்க்கையில் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். ரெண்டாவது, உங்கள் சம்பளத்தை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. பணம் சம்பாதிக்கிறது எப்போ வேணால் பண்ணிக்கலாம். பின்னாடி நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் குவாலிட்டி ஆஃப் மேனேஜர் தான் ரொம்ப முக்கியம். குவான்டிட்டியோட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியங்கிறத எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்கள் அப்பா வந்து கடைசி காலத்து வரைக்கும் 2 managers பற்றி பேசுவார். ஒருத்தர் டாடா இன்னன் ஸ்டீல் கம்பெனியில், ஒருத்தர் மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸில். ரெண்டாவது பேச மனுஷனை எனக்கு ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஃபஸ்ட்டு வாட்டி சொன்னது ஸ்ரீவாஸ்தவான்னு. எங்கள் அப்பா ஒரு Tier 2 town பக்கத்து வேலூர்லேருந்து இதுக்கு போனவர். டாடா ஸ்டீலில் ஜம்ஷெட்பூருக்கு போனார். அதுக்குள்ளே 3 மாற்றிட்டார். முதல்ல நெய்வேலியில் இருந்தார், பிஹெச்இஎல் போனார், பிஹெச்இஎல்லேருந்து டாடா ஸ்டீல் போனார். எங்கள் தாத்தாவுக்கு ஒரே பயம், எங்கேயாவது செட்டில் ஆவானா பையன்னு. டாடா ஸ்டீலில் போய் ஸ்ரீவாஸ்தவான்னு ஒரு மேனேஜர். எங்கள் அப்பாவுக்கு ஹிந்தினா என்னன்னு தெரியாது. 1958 ஹிந்தினா என்னன்னு தெரியாது. ஜம்ஷெட்பூரில் போய் இறங்கிட்டார். ஸ்ரீவாஸ்தவாங்கிற மேனேஜர் தான் அவரை அவருக்கு அடியில் எடுத்து டெவலப் பண்ணார். 1958 எங்கள் அப்பா சேர்ந்தது. 1970 வரைக்கும் டாடா ஸ்டீலில் இருந்தார். பெரிய சம்பள உயர்வுலாம் வராட்டாலும் அங்கே ஸ்ரீவாஸ்தவா கடையில் 10 கற்றுக்கிட்டார். 1970 மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் வந்த எங்கள் அப்பா 1977 வரைக்கும் அதில் இருந்தார். இந்த 1970 to 1977 வரைக்கும் டெண்டுல்கர்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு மேனேஜர் இருந்தார். இந்த டெண்டுல்கர் வந்து எங்கள் அப்பாவை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆள். நிறைய கதை டெண்டுல்கர் பற்றி சொல்லுவார். மெயின்டெனன்ஸ்னால் என்ன,
ஒரு பிளான்ட்டை கம்ப்ளீட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு டெண்டுல்கர் தான் எங்கள் அப்பாட்ட கற்றுண்டார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு பெரிய சம்பளம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு அப்படின்னு எனக்கு சொல்லி தான் தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசு. அண்ட் எங்கள் அப்பா நான் 10 வயசு இருக்கட்சியே சவுதிக்கு போயிட்டார். இந்த சவுதிக்கு போகிற வாய்ப்பே டெண்டுல்கர்னால் தான் எங்கள் அப்பாவுக்கு கிடச்சிது. இந்த சவுதியிலேருந்து வந்து ஒரு ஃபர்டிலைசர் கம்பெனியில் இந்தியாவுக்கு வந்தபோது டெண்டுல்கர் இருந்த எங்கள் அப்பாவை அந்த பிளான்ட்டை ஃபுல்லாக சுற்றி அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற வாய்ப்பை எங்கள் அப்பா கொடுத்தாரு. அதை யாருக்கு வேணால் அவர் கொடுத்துருக்கலாம். அவருக்கு எங்கள் அப்பா கொடுத்ததுனால எங்கள் அப்பாவுக்கு அந்த மேனேஜர் அந்த சவுதி அமெரிக்கன்ஸ் தான் வந்தாங்க. ஒரே ஒரு சவுதி அரேபியனால் தான் வந்தான். ஃபுல்லாக அந்த பிளான்ட்டு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறச்ச அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அவங்க டெண்டுல்கர்கிட்ட இது மாதிரி எங்கள் அப்பா நாங்கள் வந்துடுவாரான்னு கேட்டார். நீங்கள் ஊருக்கு போயிட்டு மெயில் அனுப்புங்க, நான் அந்த பையனை அமுச்சு வைக்கிறேன்னாரு. 77 எங்கள் அம்மாவுக்கு சவுதிக்கு போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது. இங்கேயே கம்ஃபர்டபுளாக ஒரு வீடு கட்டிட்டாங்க. வந்த சம்பளத்தை வச்சு எங்கள் அப்பா கட்டப்பட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஊருக்கு அமிச்சது டெண்டுல்கர் தான். இங்கே இனிமேல் உனக்கு பெரிய ஃப்யூச்சர் கிடையாது, இது வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆகிடும், இதுக்கு மேலே நீ இதில் கிளைம் பண்ண முடியாது, இது டைம் நீ வெளியில் போ, வெளியில் போனேன்னா புது விஷயம் நாலு கற்றுப்ப, உன் கேரியர் டேக் ஆஃப் ஆகிடும், நீ இனிமேல் ரிட்டையர் ஆன அப்புறம் இந்தியா வந்தால் போகிறோம்னு சொல்லி அமிச்சதே டெண்டுல்கர் தான். எங்கள் அப்பா அங்கே போய் 2 மாதத்தில் மேனேஜர் ஆகி 2 வருஷத்தில் அந்த கம்பெனியை நடத்தினார். 20 வருஷம் எங்கள் அப்பா அங்கே இருந்தார். இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்னா, சம்பளங்கிறது முக்கியம் கிடையாது, உங்கள் மேனேஜருங்கிறவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது எங்கள் அப்பாவோட லைஃப்லேருந்து ஸ்ரீவாஸ்தாவாகவும் டெண்டுல்கர்கிட்டேருந்தும் நீங்கள் கற்றுக்கலாம். 3வது நோயர் நம்பர்ஸ், அதாவது நீங்கள் பக்காவாக அந்த கம்பெனியில் என்ன நடக்கிறதுன்னு தெரியணும். நீங்கள் ஸ்டாக்கில் இப்போ பார்க்குறீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். சேல்ஸ் பார்க்குறீங்கன்னா என்ன நம்பர் சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஆ போகிறது, பைப்லைன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணும். நீங்கள் வந்து ஒரு டீமில் ப்ராஜெக்டாக இருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த டீமில் யாரையால எவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது சுற்றி வர உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் என்றைக்கு எக்ஸிக்யூட் ஆகும், என்னெல்லாம் பாட்டில் நெக் வரும், அதாவது உங்கள் லெவலுக்கு மேலே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இது நீங்கள் உடனே போய் ஓடி போய் யாரையும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒழுங்காக காதை கொடுத்து கேட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா பாதிக்கு மேலே இந்த விஷயம் தெரியும். அதனால் சைலண்ட்டாக நீங்கள் அப்சர்வராக இருந்தீங்களாலே உங்களுக்கு விஷயத்தை உங்களுக்கு நல்லா கிரகிச்சுப்பீங்க. அதனால் அதை முதல்ல பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் வேலை செய்யும் விதம், இட் ஷுட் செல் யுவர் செல்ஸ், அதாவது செல் யுவர் ஒர்க். நீங்கள் பண்ணுற வேலை வந்து உங்களை பற்றி பேசணும். டெண்டுல்கரை எங்கள் அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால்தான் எங்கள் அப்பாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா அந்த பிளான்ட்டை 4 ஹவரை சுற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி மெயின்டெனன்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணுவோங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால்தான் இம்ப்ரெஸ் ஆகி எங்கள் அப்பாவை அந்த சவுதிக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதனால் உங்கள் ஒர்க் இமேக்யுலேட்டாக இருந்தால் மட்டும் போகாது, உங்கள் ஒர்க்கை பற்றி எவ்வளோ உங்களுக்கு தெரியுங்கிறதையும் நீங்கள் மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். 5வது கடைசி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், உங்கள் மேனேஜரோட உங்களுக்கு ஜாஸ்தி தெரியும்னு காட்டாதீங்க. சம்டைம்ஸ் சில ஏரியாவில் உங்கள் மேனேஜரோட உங்களுக்கு நிறைய தெரியும், அதை நீங்கள் பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணிங்கன்னா உங்கள் மேனேஜர் உன்னை தீத்துருவான், கேரியரே முடிஞ்சிடும். இந்த 5 வேலை பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கேரியர் டெஃபினட்டாக டேக் ஆஃப் ஆகும். எங்கள் அப்பா கேரியர் டேக் ஆஃப் ஆச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். 1ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் டியூட்டோகோரினுக்கு வரேன். டியூட்டோகோரினில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன். அங்கே கீழே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். அந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் அமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் டீம் உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் போகாது, ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அமைச்சாலும் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க.
நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா moneypage.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.